அரியமான் சுற்றுலா தலத்தின் அவல நிலை. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட சுற்றுலா தலமான அரியமான் கடற்கரை பகுதி மாசற்ற நிலையாக இருக்கின்றது. ராமேஸ்வரம் சுற்றுலா இடமாக கருதப்படுகிறது. இதில் வெளிமாநிலத்தவர்கள் அதிகமானோர் ராமேஸ்வரம் சுற்றுலா தலத்திற்கு வருகின்றனர். வரும் வழியில் சுந்தரமடையான் ஊருக்கு அடுத்து அரியமான் கடற்கரையில் அமைந்துள்ளது. இதில் சுற்றுலா பயணிகள் அந்த இடத்திற்கு அதிகமாக வந்து குளித்துவிட்டு கடற்கரை பகுதியில் உட்கார்ந்து இதனை பார்க்கின்றனர். சமீப காலமாக அப்பகுதியில் சுகாதாரமற்ற நிலையில் இருந்து வருகின்றது. இரவு நேரங்களில் மது பிரியர்கள் கடற்கரையில் அமர்ந்து மது அருந்துவது தொடர்ச்சியாக நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது. இதனால் அந்த பகுதி முழுவதும் மது பாட்டில்கள் கிடப்பதும் மது அருந்திவிட்டு பாட்டில்களை உடைத்துவிட்டு செல்கின்றனர். அப்பகுதி முழுவதும் சுகாதார கேடு ஏற்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் மாசற்ற நிலையிலும் தூய்மையின்றி கிடப்பது வருத்தமளிப்பதாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்துள்ளனர். குழந்தைகள், பெண்கள், வயதானவர்கள் அதிகம் வரக்கூடிய இப்பகுதியில் மண்டபத்தின் ஊராட்சி ஒன்றியம் தூய்மைப்படுத்தாமல் இருப்பது கண்டிக்கத்தகுது என்று சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். அதேவேளையில் மாவட்ட அதிகாரிகள் மற்றும் சுற்றுலாத்துறை சார்ந்த அதிகாரிகளும் இந்த இடத்திற்கு பாதுகாப்பு அளிப்பதில்லை, பராமரிப்பதும் இல்லை என்று கருத்துக்கள் நிலவி வருகிறது. கொரோனா காலகட்டத்தில் நோய்களை கட்டுப்படுத்தும் விதமாக தமிழக அரசு சுகாதாரத்துறையோடு இணைந்து சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அதே வேளையில் சுற்றுலா பயணிகள் வந்து செல்லக்கூடிய அப்பகுதி சுகாதார கேடு அற்று இருப்பதை மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்பதை கேள்வியாக பொதுமக்கள் முன்வைக்கின்றனர். வின் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக முகமது பாக்கர். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வின் எக்ஸ்பிரஸ் செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.